கோவை மாவட்டம் வடவள்ளிக்கு அடுத்த மருதமலை அயோப்பி காலனி பகுதியில் வர இருக்கும் மாநகராட்சி குப்பை கிடங்கை தடுக்க என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்று அனைத்து குடியிருப்போர் நலசங்க நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கோவை வடவள்ளிக்கு அடுத்த மருதமலை அயோப்பி காலனி பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது. இங்கு சுமார் 10,000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், நீதிபதிகள், அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் என பலதரப்பட்ட மக்கள் வசித்து வருகின்ற இந்த பகுதியில் சுமார் 56 சீட் இடத்தில் மாநகராட்சி சார்பாக குப்பை கிடங்கு அமைக்க அதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றது. இதனை தடுக்கும் வகையில் என்னென்ன களப்பணி ஆற்றுவது என்பது குறித்த ஆலோசனைக் கூட்டம் கோவை மருதமலை அயோப்பி காலனி பகுதியில் உள்ள பூங்காவில் நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாபிள்ளை உத்தரவின் பேரில், மாவட்ட தலைவர் பாலாஜி உத்தம ராமசாமி அறிவுறுத்தலின் பேரில், மண்டல் தலைவர் பாலதண்டபாணி தலைமையில், மாநில செயலாளர் உமேஷ் பாபு, மகளிர் அணியைச் சேர்ந்த வழக்கறிஞர் வெண்ணிலா, பாலாம்பிகா, ஹிமலதா, ஆனந்த், மண்டல் நிர்வாகிகள் அச்சப்பன், கதிர், ராஜ்குமார், பூபாலன், நந்தகுமார், நவநீதன், ரமேஷ் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.